Hello friends, இன்னைக்கு நம்ம ஆனியன் வந்து வைக்க போறோம் கிச்சன் கார்டன்ல. இங்க பாத்தீங்கன்னா ஆனியனோட ரூட்ஸ்லாம் அப்படியே வந்திருப்பாருங்க. இந்த ஆனியன் நம்ம இப்போ வைக்க போறோம். நீங்க வாங்கிட்டு ஆனியனை ஒரு 10 டேஸ் வச்சீங்கன்னா இந்த மாதிரி வரும், ரூட்ஸ் வரும். அதுக்கு அப்புறம் இன்னொரு ஆனியனை நாங்க காமிக்கிறோம். சோ கொஞ்சம் மண்ணு போட்டு குழி பண்ணி மண்ணு போட்டு மூடிடுங்க. இன்னொரு ஆனியன் பார்த்தீங்கன்னா மேலே எங்களுக்கு அந்த முளை வந்திருக்கு செடி மாதிரி, இல்லையா? ஸோ இது மேலே தெரியற மாதிரி வைக்கணும். கீழே ரூட்ஸ் வந்து தானாக அதுவே வந்து உள்ளே பிடிச்சிரும். ஸோ இந்த ஆனியனை வந்து நல்லா ஒரு குழி பண்ணிவிட்டு அதில் இந்த ஆனியனை வந்து வச்சு மண்ணு கொஞ்சம் போட்டு லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். இந்த சீசனில் மண்ணே ஈரமாக இருக்குது, ரொம்ப தண்ணி பண்ண வேணாம், சரியா? அடுத்தது இது இஞ்சி. இஞ்சி இப்படி வந்துட்டு பாருங்க. இஞ்சி வாங்கி சும்மா அப்படியே வீட்டில் வச்சுருந்தாலே இந்த மாதிரி வரும். அந்த வந்த இஞ்சியை தூக்கி போடாமல் குக் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம இன்றைக்கி பிளான் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே மஞ்சள் பண்ணிப்போம், போய் கூட பாருங்கள். இந்த மாதிரி சின்ன குழி பண்ணிவிட்டு இஞ்சி உள்ளே வச்சுட்டு மண்ணை போடணும். அது மேலே இருக்கணும், அந்த ஸ்ப்ரௌட்ஸ் மாதிரி வந்திருக்கு இல்லையா, முளை கட்டின மாதிரி. அந்த அது வந்து மேலே தெரியணும். தெரியற மாதிரி வச்சு மூடிட்டு லைட்டாக தண்ணியை வந்து தெளிச்சா போடும். மண்ணே ஈரமாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் இன்னைக்கு 2 ஆனியன் அப்புறம் ஒரு இஞ்சி வச்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட டீச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.